மை டியர் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். அகெய்ன் கம்மிங் பேக் வித் அனதர் சூப்பர் ட்ராவல் எபிசோட். லாஸ்ட்டாக பண்ண மணலியோட ட்ராவல் விளாக்ஸில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். வீடியோஸும் வந்து நல்லாவே ரீச் ஆயிருந்துச்சு. நீங்கள் ஒருவேளை செக் அவுட் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த வாட்டி சென்னையிலேருந்து கேரளா போகிறோம். அண்ட் கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ், எப்படி ட்ராவல் பண்ணலாம், எங்கெல்லாம் விசிட் பண்ணலாம், எவ்வளோ நாள் ட்ரிப்பு, என்ன பட்ஜெட் ஆகும் அப்படின்றது இன்ச் பை இன்ச் எல்லாமே வந்து கவர் பண்ணுவேன் வீடியோவில். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ராவல் விளாக் மூலயமா உங்களையும் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துக்கு வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு நினச்சா எனக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ எம் வெரி ஷியூர் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், ஃபுல்லாக சீனிக்காக இருக்கும். அண்ட் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நான் கவர் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் அவர் எபிசோட் நம்பர் 1, சென்னை டு கேரளா ட்ரிப். சென்னையிலேருந்து கேரளா போகிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் சென்னையிலேருந்து மதுரை வந்து ட்ரெயினில் போயிட்டோம். அண்ட் அங்கேருந்து வந்து நாங்கள் கார் எடுத்துக்கிட்டு காரில் வந்து ஃபுல்லாக நெக்ஸ்ட் ஃபுல் ட்ரிப் வந்து நாங்கள் கார்லேயே என்ஜாய் பண்ணிவிட்டு அகெயின் பேக் டு மதுரை வந்து அண்ட் வந்து பேக் டு சென்னை வந்தோம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம். சென்னையிலேருந்து வந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் 1:30 நாங்கள் வந்து கிளம்பினோம். அண்ட் வந்து ஈவினிங் ஒரு 9:00 வந்து நாங்கள் மதுரை ரீச் ஆகிட்டோம். மதுரை ரீச் ஆகிட்டோன்னே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹோட்டல் செக்இன் பண்ணிட்டோம். ஹோட்டல் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் இது பியூர்லி வந்து ஒரு நைட் ஸ்டே ஓவருக்காக மட்டும்தான். அதை வந்து நோட்டாக வச்சுட்டு நாங்கள் வந்து நார்மலான ஹோட்டல் தான் பார்த்தோம். நாங்கள் பார்த்த ஹோட்டலோடைய பேர் வந்து ஹோட்டல் விஜய். இந்த ஹோட்டல் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 minutes வந்து இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப க்ரௌடடாக இருக்குது, எப்போவுமே வந்து வந்துகிட்டே இருப்பாங்க போல். ரொம்ப பாப்புலரான ஹோட்டல்னு தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4 families போயிருந்தோம். குயிக்காக ஒரு ரூம் டூரும் வந்து காமிச்சிடுறேன். ரூம் டூர்னு இல்லை, இது வந்து ஸ்டே ஓவருக்காக தான் வந்து நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அண்ட் வந்து ரொம்பவே வந்து நீட்டாக தான் இருந்தது. 1 day ஸ்டேக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆப் பண்ணலாம். நீட்டான பெட், அவ்வளோதான், பெட் போடுற அளவுக்கு தான் ரூம்ஸ் இருந்தது. அண்ட் டிவி வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து சைடில் டேபிள்ஸ் இருந்தது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது. அண்ட் ஈவன் பாத்ரூம்ஸாக வந்து கொஞ்சம் நீட்டாகவே தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. லக்ஸுரின்றது இது எங்கேயுமே கிடையாது, ஒரு நார்மலான ஹோட்டல். கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் நீங்கள் வந்து ஸ்டே ஓவர் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா. அண்ட் இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 1 room 2000 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு போனோம் அப்படின்னா பர் பர்சனுக்கு வந்து 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் போயிட்டு அங்கே ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ ரெடி ஆகிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். நாங்கள் நைட் ஸ்டே அப்படின்றதுனால நாங்கள் ரூமே வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஹோட்டல் வந்து ஒரு 9:30 செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு நாங்கள் உடனே வந்து போனது வந்து அப்படியே ரோட் மேலே வந்து ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஷாப் அப்படின்னு வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து மதுரை போய் ஜிகர்தண்டா சாப்பிடாமல் இருந்தால் எப்படி அப்படின்றதுனால போயிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக ஜிகர்தண்டா வந்து என்ஜாய் பண்ணோம். ஸ்பெஷல் ஜிகர்தண்டா, நார்மல் ஜிகர்தண்டான் இருக்குது, ரெண்டுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கு கோவா அது மேலே போட்டு தராங்க. ஸோ அதுதான் வந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அண்ட் அதோட அன்னைக்கிட்டே வந்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:30 கிளம்பலான்றது தான் வந்து பிளான் ஃப்ரம் மதுரை. அண்ட் நாங்கள் வந்து ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷன் அப் தான் ஆனோம், குளிக்கலை. பிகாஸ் நாங்கள் ஒரு சூப்பரான இடத்துக்கு போகிறோம் குளிக்கிறதுக்காக, அதனால் வந்து நாங்கள் குளிக்கலை. பட் என்ன அப்படி முயற்சி பண்ணாலும் வந்து 6:00 ஆயிடுச்சு எக்ஸாக்டாக நாங்கள் வந்து ஹோட்டல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு. அண்ட் ஹோட்டலில் கரெக்டாக 5:00 எழுப்பி விட்டுருங்க அப்படின்னா கூட அழகாக பெல் அடிச்சு எழுப்பி விட்டாங்க. காஃபி வந்து ஆன் டைம் வந்துச்சு, எல்லா சர்வீசஸுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஆஃப் பண்ணலாம். அண்ட் நான் ஒரு 6:00 வந்து மதுரையிலேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் போகிற ரோடு எல்லாமே வந்து சூப்பர் க்ரீன்ஸாக, மெயினாக நீங்கள் என்னெல்லாம் பிளான்டேஷன் பார்க்கலாம்னா வந்து கம்பு பிளான்டேஷன் பார்க்கலாம். அண்ட் வந்து மல்லியோட பிளான்டேஷன் நிறையா பார்க்கலாம், வெஞ்ச் மில்ஸ் நிறையா பார்க்கலாம். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டே போங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம அர்ஜுனோட ஜென்டில்மேன் படத்தில் ஒரு பாட்டு வரும்ல, உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு, ஓ ஒசரம் பார்த்து என் கழுத்து சுலுக்கி போச்சு, கூட மேல கூட வச்சு குச்சனூறு போறவளை மெதுவாக செல்லேண்டி, உன் கூடையில வச்ச போவ கூடலூரில் வீசுதடி குருவிட்டு வந்தேண்டி. அதே உசிலம்பட்டி ரோட்ல மல்லிப்பூ பிளான்டேஷன் எல்லாமே பார்த்துட்டு சூப்பரா வந்து போயிட்டே இருந்தோம். ஸோ காலையிலே ரொம்ப சீக்கிரமாக இருந்ததுனால எங்களுக்கு வந்து பசிச்சிச்சு. ஸோ நடுவில் வந்து ஆன் த வே மிடில் வந்து ஸ்ரீ சிவா ரெஸ்டாரண்ட், பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸில் போயிட்டு நல்லா தோசை இட்லி எல்லாமே வந்து நல்லா ரீசெண்டாகவே விற்கிறாங்க. ஸோ அதுவும் சாப்பிட்டுட்டு தென் வி கண்டினியூட் ஆர் ட்ரிப். ஆல்மோஸ்ட் வந்து 6:00 கிளம்பி நாங்கள் வந்து சுருளி ஃபால்ஸ் தான் ஆக்சுவலி போயிட்டுருக்கோம்.
So Suruli Falls வந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் தேனி அண்ட் 10 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் கம்பம். அந்த தேனிக்கும் கம்பம்க்கும் நடுவில் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் வந்து அதோடைய ரைட் ஒன்று டேர்ன் பண்ணோம், அதுக்குள்ளே போன உடனே வந்து அதோடைய ஃபீலே வந்து சூப்பராக இருக்குது. ஒரு 10 டிகிரிஸ் கம்மியான மாதிரியே இருந்தது அந்த வெதர், அண்ட் வெதர் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலி நாங்கள் Suruli Falls வந்து ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 9:30, அண்ட் வந்து 9:30 நாங்கள் வந்து எக்ஸாக்டாக Suruli Falls வந்து என்ட்ரு ஆக போகிறோம். அண்ட் எங்களுடைய லக்குக்கு வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யோசிச்சுட்டே தான் போனோம். தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா குளிக்க விட மாட்டாங்களாம். ஸோ வந்து அந்த மாதிரி யோசிச்சுட்டே போகும்போது அதெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் குளிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் என்ட்ரி ஃபீஸ் வந்து அடல்ட்ஸ்க்கு 30 ரூபீஸ், அண்ட் சைல்ட்ஸ்க்கு வந்து சைல்டு பிலோ 5 வந்து ஃப்ரீ, அபவ் 5னா வந்து 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வாக் பண்ணி தான் போகணும். சூப்பராக இருக்குது, வாக் பண்ணுற இடமே வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது. நிறைய மம்மி மங்கி பேபி மங்கிஸ் பார்த்துட்டே இருக்கலாம், பெயின் பார்க்குறது அது மாதிரிலாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இன்கேஸ் நீங்கள் வயசானவங்கலாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸு போகிறது, அந்த பஸ்லேயும் வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போயிட்டு வரலாம். அண்ட் ஃபைனலி வி ரீச் த வாட்டர் ஃபால்ஸ். எவ்வளோ அழகாக இருந்தது வாட்டர் வந்து, என்ன சில்லாக இருந்துச்சுன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளாக வாட்டர் ஃபால்ஸ் போகணுன்ற ஆசை வந்து சூப்பராக நிறைவேறிச்சு. நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த வாட்டரில், ஜாலியாக வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். டே 1 ஆஃப் தி ட்ரிப்பே வந்து எனக்கு இவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது வெல் நாங்கள் சூப்பராக வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பி ஜஸ்ட் வெளியில் வரும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்து அவ்வளோ அழகாக திராட்சை தோட்டம், எங்கே பார்த்தாலும் அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வந்து நீங்கள் திராட்சை தோட்டம் பார்க்கலாம். திராட்சை விற்றுட்ருப்பாங்க, நீங்கள் அங்கே இறங்கி அவங்கள்ட்ட திராட்சை வாங்கினீங்க அப்படின்னா அவங்களோட தோட்டத்துக்கு வந்து உங்களை உள்ளே விடுவாங்க. அண்ட் வந்து கிரேப்ஸ் வந்து சூப்பராக இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பன்னீர் கிரேப்ஸ்னால் இதுதானா, இதுதான் ரியலாக வந்து டேஸ்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. எவ்வளோ பார்த்தாலும் வந்து கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு. அண்ட் வந்து எங்களுக்கு தேவையான கிரேப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அண்ட் வந்து அங்கே கிரேப் தோட்டத்தையும் வந்து நல்லா டூர் நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நிறையா ரீல்ஸ் கூட பண்ணியிருக்கேன். ரீல்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது டைம் வந்து 12:15 to 12:30 இருக்கும். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அந்த ஃபுல் ஸ்ட்ரெச் நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்பும்போது. அனதர் 1/2 hour வந்து நாங்கள் தேக்கடியும் ரீச் பண்ணிடுவோம். ஸோ பட் அது என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் விசிட் பண்ணலாம் அப்படின்றதுலாம் வந்து கமிங் வ்ளாக்ஸில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. சி யூ, பை பாய்.